திருச்சிற்றம்பலம் முன்னம்மடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார்வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதுதான் அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டானதுரை அம்மானே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக, மகிழ்ச்சி நிறைந்த பொழுதாக, நாளாக, தினமாக அமையட்டுமென இறை பிரார்த்தனையுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 27 நாள், ஆங்கிலத்திற்கு 2023 ஆண்டு மே மாதம் 10 திகதி புதன் கிழமை. இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை பார்க்கலாம். இன்று காலை 3:34 வரையில் பஞ்சமி திதியும் அதனை தொடர்ந்து ஷஷ்டி திதியும் ஆரம்பமாகின்றது. அதுபோல் இன்றைய தினம் நட்சத்திரமாக இன்று மாலை 5:50 வரையும் பூராட நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து உத்திராட நட்சத்திரமும் ஆரம்பம் ஆகின்றது. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 9:32 தொடக்கம், 10:27 வரை காணப்படுவதுடன் மாலையிலே 4:30 தொடக்கம், 5:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ராகு காலமானது 12 தொடக்கம், 1:30 வரை இருப்பதுடன் யமகண்டம் 7:30 தொடக்கம், 9 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான, நிதானமான, ஒரு சிறப்பு பொருந்திய நாளாகும். இன்றைய தினம் நீங்கள் எந்தொரு விடயத்தை ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு மங்களகரமாக நீங்கள் மனதிலே எண்ணியவாறு நினைத்தவாறு நிறைவு நிலையை தரும். இன்றைய தினத்திலே கல்வி செயற்பாட்டாளர்கள், உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள், வர்த்தக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நட்பு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் நண்பர்களினுடைய அனுசரணையினால் அல்லது செயற்பாடுகளினால் ஒத்திசைவினால் விரைவிலே நடைபெறும். இன்றைய தினத்திலே கல்வி செயற்பாட்டாளர்கள் இன்னும் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் தங்கள் செயற்பாடுகளிலே ஈடுபடுவது சிறப்பை தரும். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி, புகழ், பாராட்டு, பெருமை என்று அனைத்தும் கிடைக்கின்ற அல்லது நாடி வருகின்ற நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான நாளாகும். இன்றைய தினத்திலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் சிறந்ததாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வதுடன் விநாயக வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான, நிதானமான, சிறப்பு பொருந்திய நாளாகும். என்றும் நீங்கள் அமைதியுடனும் நிதானமுடனும் இருந்து
பலவித செயற்பாடுகளை அல்லது திட்டங்களை வகுத்து செயல்படுவீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு நன்மை அதிகமாகவும் தர்ம சிந்தனையுடன் கூடிய செயற்பாட்டிற்கு வீரியம் சேர்ப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக, நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக, இன்னோரென்ன சிறப்புகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள், பயம் என்பன ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நிதானமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவுகள் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்று காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் துர்காதேவி வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து துலா ராசி. துலா ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையருடைய அன்பு, ஆதரவு, உதவி, ஒத்தாசை என்பன கிடைக்கின்ற நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் அனைத்து தரப்பினருக்கும், கல்வி செயற்பாட்டாளர்கள், உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள் என பலருக்கும் இன்று நன்மை நடைபெறுகின்ற, நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்களிலே லாபகரமான ஒரு தன்மையை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்ததையும் விட தர்ம சிந்தனையுடன் நீங்கள் செயற்படுவதனால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் சிவ பிரார்த்தனையுடன் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான, மகிழ்ச்சி பொருந்திய நாளாகும். நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு வெற்றியை தந்துடும். இன்றைய தினம் நீங்கள் இன்பகரமான, ஒரு சுபீட்சகரமான வாழ்வினை எதிர்நோக்கியவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தில் துர்காதேவி வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் யோகம் நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகும். நீங்கள் எண்ணியவாறு, எதிர்பார்த்தவாறு பலவிதமான நன்மைகளை அடைவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்கின்ற ஒரு தினமாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாட்டுடன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற செலவினம், அதிகரித்த செலவினம் அல்லது திடீர் செலவினம் என்பவற்றை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்றைய தினம் எவ்வாறு எந்த விடயம் அமைந்திருந்தாலும் நீங்கள் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது மேலும் உங்களுக்கு உயர்வினை தரும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. மேலும் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் நிலவக்கூடும். ஒரு போட்டித்தன்மையும் இன்று காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, மகிழ்ச்சி பொருந்திய நாளாக, நீங்கள் மனதிலே எண்ணிய விடயங்கள் அனைத்தும் நடைபெறுகின்ற, ஈடேறுகின்ற நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.